இந்த திட்டத்தின் வழியாக தீவிரவாதம் வந்து ஒழியும் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. இது எதை வச்சு இதுக்கு சம்மந்தப்படுத்துகிறாருன்னே தெரியல. அதாவது கருப்பு பணம் கள்ளப்பணமாக இருக்கிறது, தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது, எனவே இதை ஒழிப்பதன் வழியாக தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளை முடக்கிவிட முடியும் என்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்ல வர்ற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், இது வழியாக கருப்பு பணமும் ஒழிய போகிறதில்லை, கள்ளப்பணமும் ஒழிய போகிறதில்லை. அப்போ அது போய் தீவிரவாதிகளுக்கு சேர்ந்து அதனால் தீவிரவாதம் ஒழியும் என்பது ஏற்புடையதும் அல்ல. தீவிரவாதம் ஒழியணும்னா அதற்கு தனி அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன் இன்னைக்கு நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிச்சா நல்ல வெள்ளப்பணத்தின் வழியாக தீவிரவாதம் செய்ய மாட்டாங்களா? தீவிரவாதத்தில் ஈடுபடுறவன் கருப்பு பணத்தின் வழியாக மட்டும்தான் தீவிரவாதத்தை செய்யணுமா? மக்களை அழிக்கணும், குண்டு வச்சு கொல்லணும்னு நினைக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஏன் அவங்க முறையாக மக்கள் வரி செலுத்தி விட்டு அதிலிருந்து கிடைக்கிற பணத்தை கொண்டு கூட அந்த வேலையை செய்யலாம் தானே? இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இது ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது.